அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 4:9 நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். நம்முடைய தேசத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நாம் அறிவோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும் இன்னும் கர்த்தரை தேடவும் தக்கதாக இந்த வசனத்தின் மூலம் நாம் உணர்த்தப்படுகிறோம். பாருங்கள், நெகேமியாவின் நாட்களிலே அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிற போது நெகேமியாவுக்கு அநேக இடையூறுகளும் போராட்டங்களும் வந்தது. அப்பொழுது உபவாசம் பண்ணி ஜபித்து அவர்கள் ஜாமக்காரர்களை வைத்தார்கள். அதே போல இந்த நாட்களிலும் நாம் ஜபித்து இரவும் பகலும் தேவனுடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் மாறும்போது நம்முடைய தேசத்திலே தேவன் எழுப்புதலை கொடுப்பார். இந்த நாட்களில் நடக்கிற சம்பவம் போல அந்த நாட்களிலேயே நெகேமியாவின் வாழ்க்கையில் நடந்தது. என்ன நடந்தது பாருங்கள், நெகேமியா 4:8 எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணவும் எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இன்னைக்கு அது நடக்குது இல்லையா? ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் பல காரியங்களை தடுக்கவும் யுத்தம் பண்ணவும் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை வெளிப்படுத்தவும் தொடர்ச்சியாய் பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் முழங்கால் படியிட்டு முழங்காலை முடக்கி நம்முடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களில் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அருமையான சகோதரா சகோதரி, நமக்காக நம்முடைய சூழ்நிலைக்காக நம்முடைய தேவைக்காக பல நாட்கள் நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய தேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை தடுக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை எழும்பாதபடிக்கு கட்டுப்பாடு பண்ணவும் பல காரியங்கள் நடக்கிறது. நாம் ஜெபிப்போம், நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். நெகேமியா 4:10 பார்க்கிறோம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி மற்றவர்கள் புலம்புகிறார்கள். நிறைய இடங்கள்ல ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு, வீடுகளிலேயே குடும்பங்களாய் ஜெபிக்க முடியாதபடிக்கு பல இடங்களில் இடையூறுகள் வந்தது. நிமித்தமாய் அநேக விசுவாச பிள்ளைகள் வைராக்கியமாய் இருந்தவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இனிமேல் எங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளாக போயிருக்கிறார்கள். சகோதரா சகோதரி, இன்னைக்கு நாம முழுவதுமாய் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். நெகேமியா ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். உபவாசம் பண்ணி ஜெபித்து இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தார்கள். அவர்கள் காரியம் முழுவதும் வெற்றியாய் முடிந்தது. இந்த நாட்களிலே இரவும் பகலும் ஜெபித்து உபவாசித்து சபை சபையாய் குழு குழுவாய் குடும்பம் குடும்பமாய் ஜெபிக்கிற போது தேவன் நம்முடைய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த நாட்களிலே நெகேமியாவை போல நாம் ஜெபித்து அற்புதங்களை காண்போம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, நெகேமியாவின் நாட்களில் நடந்தது போலவே இந்த நாட்களிலும் எங்கள் ஆண்டவரே தேசத்திலும் எங்களை சுற்றிலுமாய் நடக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் இரவும் பகலும் ஜாமக்காரரை போல ஜெபித்து உபவாசித்தும் தேடி எங்களுக்கு உதவி செய்கிற தடுக்கிற பொல்லாத வல்லமைகள் கிரியைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நீங்கற்றும் எங்கள் தேவன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.